அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த திரையில் பார்க்கக்கூடிய மூணு விதமான உயிரினங்கள் கருவண்டு, பூரான், பாம்பு. இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுங்க. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இதில் ஏதாவது ஒன்றை நம்ம பார்க்க நேரிடும். அதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த வீடியோ மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் கருவண்டை தேர்ந்தெடுத்திருந்தீங்க அப்படின்னா கருவண்டை நம்ம பார்ப்பதன் மூலம், கருவண்டு நம்ம வீட்டுக்குள் வருவதன் மூலம், இல்லை கருவண்டு நம்ம சுற்றி வருவதன் மூலம் நமக்கும் நம்ம வீட்டிற்கும் என்ன ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கருப்பு வண்டு நமக்கு வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா இது என்ன உணர்த்துது அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் நடந்து அந்த நல்ல விஷயத்தால் உங்கள் மீது கண் திருஷ்டி பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் இந்த கருப்பு வண்டு. கருப்பு வண்டு உங்கள் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்கள் வீட்டு வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கம் வீடு இருக்குது, நீங்கள் சென்ட்ரலில் இருக்கீங்க அப்படின்னா, ஒருவேளை வலது பக்கம் இருந்து வந்துச்சு அப்படின்னா அந்த திசையில் இருக்கும் ஒரு நபர் உங்கள் மீது அதீத கண் திருஷ்டியை வச்சிருக்கிறார். இடது பக்கம் இருந்து வந்துச்சு அப்படின்னா இடது பக்கம் இருக்கிற ஒருத்தர் வந்து உங்கள் மேலே அதீத கண் திருஷ்டி வச்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். இந்த கருப்பு உண்டு வந்தோடனே உடனே அடித்து கொள்ளணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த கருப்பு உண்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டு மேலே நம்ம மேலே கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி. அதனால் இந்த உயிரினத்தை விரட்டி விடுங்க, தயவு செஞ்சு கொள்ளாதீங்க. இந்த கருப்பு உண்டு வந்துச்சு அப்படின்னா இன்னொரு காரணம் என்னென்னா உங்கள் வீட்டு மீது பொறாமை அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். கண் திருஷ்டி தான் நம்மளுக்கு அதீத விளைவுகளை ஏற்படுத்தும், பொறாமை வந்து நம்மளுக்கு விளைவுகளை ஏற்படுத்தாது, ஆனால் கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணும். ஒரு சிலர் மனிதர்கள் பக்கத்திலே வந்து கருப்பு ஒன்று சுற்றும், அந்த மனிதர்கள் மீது அதிகமான கண் திருஷ்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். கண் திருஷ்டி போவதற்கு சில வழிமுறைகள் இருக்குது, அது சம்பந்தமான வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். உங்கள் மீது அதீத கண் திருஷ்டி இருந்தாலோ இல்லை பொறாமைகள் இருந்தாலோ உங்கள் பக்கத்தில் கருவண்டு வரும். அடிக்கடி கருவண்டு வந்துச்சு அப்படின்னா உங்கள் மீது கண் திருஷ்டி அதீதமாக இருக்கிறது என்று பொருள். இன்னொரு காரணம் என்னென்னா செய்வினை பில்லி சூனியம் சொல்லக்கூடிய மிகவும் தீங்கு விளைவிக்கக்கூடிய எதிர்மறையான செயல்கள் வந்து உங்கள் வீட்டுக்கோ உங்களுக்கோ வச்சுருக்காங்க என்று பொருள் அப்படின்னு நம்மளுடைய இந்தியன் அஸ்ட்ராலஜி ப்ரொடக்ஷனில் சொல்கிறாங்க. இந்த கருப்பு வண்டுக்கு அந்தளவுக்கு எதிர்மறையான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது. பெரும்பாலும் இந்த கருப்பு வண்டு ஒரு இடத்துக்கு வருதுனாலே எதிர்மறையான அதிர்வலைகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணும், உடனே நேர்மறையான ஆற்றலை தரக்கூடிய விஷயங்களை அதிகமாக பயன்படுத்தணும். கோவில் மணியோசை, தெய்வீக மந்திரங்கள், கடவுளுடைய பாடல்கள், கற்பூரம், சாம்பிராணி, தூபம், நல்ல நறுமணம் தரக்கூடிய பொருட்களை பயன்படுத்த வேண்டும், கோமியம் கொண்டு தெளிக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அப்படின்னா வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், எதிர்மறையான விஷயங்கள் குறையும், அதனால் இந்த கருப்பு உண்டு வருவதும் குறையும். இப்போ வீட்டில் கருப்பு உண்டு வந்துருச்சு, அதனால் உங்கள் வீட்டில் கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது, உங்கள் மீது பொறாமை அதிகமாக இருக்குது, ஒரு வேளை செய்வினை பின்னி சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ எந்த திசையிலேருந்து வருதோ அந்த திசையில் என்ன பண்ணணும், கண் திருஷ்டி நீக்குவதற்கான பரிகாரங்களை செய்ய வேண்டும். தொடர்ந்து ஒரு ஏழு நாள் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும், அதுக்கப்புறம் உங்கள் மீட்டில் இருக்கும் கண் திருஷ்டி விலகிவிடும். எப்படி சார் நம்புறது அப்படின்னா, அந்த கருப்பு ஒன்று வரத்து குறைஞ்சிரும். அப்படி உங்கள் வீட்டில் வருவது குறைந்து விட்டால் உங்கள் வீட்டில் மேல் இருக்கும் கண் திருஷ்டியோ இல்லை உங்கள் மேல் இருக்கும் கண் திருஷ்டியோ மறைந்து விட்டது, போய்விட்டது என்று பொருள். சில நேரங்களில் இந்த கருப்பு உண்டு வருவதால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக ஏற்படும், சிலருக்கு விபத்துகள் கூட ஏற்படும், தொழிலில் நஷ்டம் ஏற்படும். இதுவும் உங்கள் தொழிலின் மீது அதீத கண் திருஷ்டி இருக்கிறது என்று பொருள். நீங்கள் பூரானை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா பூரான் நம்ம வீட்டுக்குள் வருவதன் மூலம் நம்ம வீட்டிற்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பூரான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஐஸ்வர்யங்கள் குறையும், செல்வம் குறையும், நிம்மதி குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கிடையே சண்டை சச்சரவுகள், மன கருத்து வேறுபாடுகள், மன சஞ்சலங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூரான் என்னதான் நம்ம வீட்டை தூய்மையாக வைத்திருந்தாலுமே சில நேரங்களில் தண்ணி அதிகமாக தேங்கியிருந்தாலும் அசுத்தங்கள் நிறைந்திருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பூரான் வரும். இதனால் வீட்டை நம்ம சரியான முறையில் பராமரித்து அதிகமான தண்ணி தேங்காமலையும் அசுத்தமான தண்ணி தேங்காமலையும் பார்த்துக்கொள்ளணும். பூரான் வீட்டுக்கு வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டை தூய்மையாக வைத்திருக்கணும், நறுமணம் தரக்கூடிய விஷயங்களை நம்ம பயன்படுத்தணும். வீட்டை நீங்கள் தூய்மைப்படுத்துனதுக்கு அப்புறம் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய நைசால், பெனாயில் இது போல் ஏதாவது போட்டு தூய்மைப்படுத்தினதுக்கப்புறம் மஞ்சளை தண்ணியில் நீங்கள் போட்டு கரைச்சி அந்த மஞ்சளை நீங்கள் வீட்டில் தெளிக்கலாம்.
கழிவறைகள் சாக்கடை பகுதியில் வந்து தண்ணி தேங்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படியே தண்ணி தேங்கினா கூட கிருமி நாசினி சொல்லக்கூடிய பவுடர் அந்த ப்ளீச்சிங் பவுடர் நீங்கள் தெளிக்கலாம். இது போல் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல கூட விஷ ஜந்துக்கள் நம்ம வீட்டுக்கு வராது. பூரான் போன்ற விஷ ஜந்துக்கள் வீட்டுக்கு வராமல் நீங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டை தூய்மையாக வச்சுருக்கணும். நீங்கள் பாம்பை பார்த்தாலோ இல்லை பாம்பு உங்கள் வீட்டிற்கு வந்தாலோ அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாம்பு வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்முடைய சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய வீட்டில் பாரம்பரியமாக தொடர்ந்து முன்னோர்கள் செய்து வந்த சில வழிபாட்டு முறையை நம்ம மாற்றினாலோ சில வழிமுறைகளை மாற்றி நம்ம வேறு ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு பாம்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு மேலே குழப்பமான நிலையிலே இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் பாம்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சிட்டு வந்த சில பாரம்பரியமான வழிபாட்டு முறைகளை மாற்றாமல் இருங்க. நம்ம வீட்டில் தெளிவான விஷயங்களோட தெளிவான எண்ணங்களோடு இருங்க. அப்படி பாம்பு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா அதனால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் தெரியுமா? முன்வாசல் வழியாக பாம்பு வருது அப்படின்னா நம்ம வீட்டு முன்விரோதம் அதிகமாக ஏற்படும் அப்படின்றாங்க. நம்ம பங்காளியோடவோ இல்லை நம்ம நெருங்கிய உறவினர்களோடவோ முன்விரோதம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்வாசல் வழியாக பாம்பு வருது அப்படின்னா நம்மளுக்கு தீராத நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக இருங்க. ஒருவேளை சமையலறையிலே பாம்பு இருந்துச்சு அப்படின்னா, சமையலறை என்பது நம்மளுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு இடம், அன்னலட்சுமியும் லட்சுமியும் வாசம் செய்யக்கூடிய இடம். அந்த இடத்துல விஷத்தன்மை உள்ள பாம்பு வந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு கஷ்டம், சுமை சுமையாக கஷ்டம் வரும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. பூஜை அறையில் பாம்பு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோ ரொம்ப நெருக்கியமான உறவுகள் வந்து பிரிய நெறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. படுக்க அறையில் பாம்பு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப மோசங்க, நம்முடைய வருமானம் படுத்து விடும் அப்படின்றாங்க. எனவே பாம்பு வராத அளவுக்கு நம்ம வீட்டை நம்ம தூய்மையாகவும் பாதுகாப்பாக வச்சுருக்கணும். அப்படி பாம்பு வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு வழிமுறைகள் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. நாட்டு மருந்து கடையில் நாகத்தந்தி வேர் அப்படின்னு ஒரு வேர் விற்குது, அந்த வேரை வாங்கிட்டு வந்து செம்பு கம்பியில் கட்டி நீங்கள் எந்தெந்த திசையெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பு வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த திசையில் அந்த நாகத்தந்தி வேர் கட்டின செம்பு கம்பியை தொங்க விட்டீங்க அப்படின்னா பாம்பு வராது அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. மேலும் சிறிய நங்கை பெரிய நங்கை அப்படின்னு செடிகள் இருக்குது. இந்த செடிகளை வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் வளர்த்து வந்தீங்கன்னா இந்த செடிகள் வந்து வீட்டுக்கு பாம்பு வராமல் தடுத்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மூணு உயிரினங்களில் எந்த உயிரினங்கள் அதிகமாக பார்த்துருக்கீங்க, அதனால் உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.